தீவிர இந்து ஆதரவாளர்கள் யார நாடி வர்றான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியம் ஆகுமா? ஏன்னா 2024 அதுக்கான சாத்தியம் ஆகும். நீங்க சொன்ன தீதியும் சரி, கேசிஆரும் சரி, இன்னும் அதுக்கான இல்ல இனிமே தான் வருவாங்க. இப்ப கேசிஆர் எப்படி திடீர்னு வராருன்னு மட்டும் பாருங்க. ஆனா இவர்கள் நோக்கம் வந்து பரபரப்பாக்குறது கிடையாது, ஒரு ஆரம்ப ஒரு ஒரு விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளி வைக்கிறது தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் கான்க்ளேவுக்காக வராரு, அதுதான் அதுதான் சொல்றேன். பாஜக வந்து சிவசேனாவை டோட்டலாக காலி பண்ணிடுச்சு. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு கூட ஆதரவு தெரிவிச்சாங்களா சிவசேனா? அதுதான் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா பொது எதிரியாக பிஜேபியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இவர்களை ஏமாற்றிருக்காரன், இவன் வந்து கூட இருந்தே கழுத்து எடுத்துருவான். இவர்கள்லாம் வேற ஆங்கிளில் இது டீல் பண்ணுறாங்க, ஐடியாலஜிக்கலாம். ஆமாம், டீல் பண்ணுறாங்க. அதை எப்படி இப்போ ஒரு ஐயர் ஒருத்தர் கட்டிகிட்டே இருந்தால் பாருங்க, இப்போ இவனை வந்து வேற ஆள்னா இருந்தால் தூக்கி அடிச்சு தூக்கி உள்ளே போட்டுருப்பாங்க. அவங்களோட எய்மே அதுதான், நம்ம தூண்டி தூண்டி விட்டு வாடா வாடான்னு சொல்லி கிட்னி எடுத்துடலாம்னு பார்த்தா அவங்க வரவே மாட்டாங்க. பெரியாரும் அதுக்கடுத்து அண்ணா ஸ்டாலின் குடும்பத்தையே சொன்னாங்களே, நாயனை வாசித்த புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது பேச்சிருக்க முடியுமாங்க? அவன் வெளியே நடமாடி இருப்பானா முதல்ல? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், சர்வதேச வரலாற்று ஆய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளருமான திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. 2024 விடியல் வரும், எப்படி 2021 தமிழகத்திற்கு ஒரு விடியல் கிடைத்ததோ அதே மாதிரி 2024 இந்தியாவிற்கே விடியல் கிடைக்க போகுதுன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை ஒட்டி பார்த்தோம்னா ஆதித்யா தாக்கரே, உத்தவ் தாக்கரேனுடைய பையன் வந்து நேற்று மீட் பண்ணியிருக்காரு ஸ்டாலினை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் எடப்பாடி நாங்கள் பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டிப்பட்டியில் இருக்க ஒருத்தரை போய் பார்ப்பார். அது நம்ம மதுரை பகுதியில் ஆண்டிப்பட்டி இருக்குல்ல, அங்கே போய் பார்க்குறாரு. திடீர்னு ஏண்டாவோட ஆண்டிப்பட்டிக்கு வந்தாருன்னு பார்ப்பாங்க. அப்போ அது கூட வரவன் காரணம் சொல்லுவான், உசிலம்பட்டிக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தார், அப்படியே ஆண்டிப்பட்டி வழியாக வந்ததுனால அண்ணனை பார்த்துட்டு போனான் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்திப்பு தான் ஆதித்யா வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது. ஆனால் இது திட்டமிட்ட சந்திப்பு, சரியா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தரை வந்து மீட் பண்ண வரோம், இப்போ இதே வந்து நேராக பாம்பேலேருந்து ஃப்ளைட்டு ஏறுறாரு, ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, நேராக அன்னாரியவாளையம் வர்றாரு, இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், உடனே மீடியா பூரா அங்கே போயிடும். என்னடா எதிரும் புதிருமான கொள்கைகள் கொண்ட ஒரு கட்சி பாம்பேயில், அவர்கள் வந்து இந்துக்களுக்கான ஒரு கட்சியாக அறியப்படுற ஒரு கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து முக்கிய புள்ளி, அதாவது முதலமைச்சர் அந்த வாரிசு ஆதித்யா தாக்கரே வந்து நீங்கள் சாதாரணமாக இடப்பட்டுற முடியாது, அவருக்கு 32 வயசு தான் ஆகுதுனால. அவர் ஒரு சிறுவ சின்ன அரசியல்வாதி, வயதில் குறைந்தவர்லாம் நீங்கள் கணக்கு போட்டுற முடியாது. ஏன்னா அந்த கட்சியோட வருங்காலமே அவர் தான். எப்படி இங்கே நம்ம சொல்கிறோம்ல திரு மு க ஸ்டாலினுக்கு அடுத்து வந்து உதயநிதி வருவார்னா, அந்த மாதிரி அங்கே பவர்ஃபுல்லான ஒருத்தர் தான் வந்து ஆதித்யா, சரியா? இப்போ ஆதித்யா வந்து நேராக வந்து திரு மு க ஸ்டாலினுக்கு வந்துட்டாருன்னா மீடியா கூட அங்கே போகும், மீடியா கூட போனவுடனே என்னடா இது ஒரு இந்துத்துவா கட்சி, இவர்கள் வந்து கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டவர்கள் வந்து நேராக மீட் பண்ணால் ஒரு பரபரப்பாயிரும். ஆனால் இவர்கள் நோக்கம் வந்து பரபரப்பாக்குறது கிடையாது, ஒரு ஆரம்ப புள்ளியை ஒரு விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளியை வைக்கிறது தான். இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் கான்க்ளேவுக்காக வராரு, அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டிப்பட்டி அண்ணனை பார்க்கும்போது உசிலம்பட்டி கல்யாணத்துக்கு வந்துட்டு வர்ற வழியில் பார்க்குற மாதிரி தான் இது. ஸோ அந்த அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பாஜக வந்து சிவசேனாவை டோட்டலாக காலி பண்ணிடுச்சு, கூட இருந்த ஏமாற்றி அவர்கள் மேலே குதிரை சவாரி பண்ணி அவர்களை கவிழ்த்து விட்டு அவர்களுடைய 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுருச்சு. நம்ம வந்து பாஜக ரெண்டுமே இந்துத்துவா கட்சி அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க, பாஜகவுக்கும் இதுக்கும் அதுக்கு சிவசேனாவும் பார்ப்பாங்க. ஆனால் அது கிடையாது, அதில் உள்ள அரசியல் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஹிந்து பார்ட்டி. எப்படின்னா ஆர்எஸ்எஸ்னு ஒன்று இருக்கும், பஜ்ரங் தல்னு ஒன்று இருக்கும், ஏபிவிபின் மாணவர்கள் அமைப்பு இருக்கும், அப்புறம் கோவில்களுக்கான அமைப்பு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் அரசியலுக்கான அமைப்பு தான் பாஜக. இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு 40 வருஷமாக.
ஆனால் வந்து நம்ம சிவசேனா வந்து அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. சிவசேனாவுடைய இது என்னென்னா, மராத்தியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அதுக்கப்புறம் அது வெவ்வேறு வடிவம் பெற்று போகக்கூடியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசேனா வளர்ந்ததே தமிழர்களை வைத்து தான் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ளவங்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு சொல்ல முடியாது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சிவசேனாவோட ஒரு ட்ராக்கை பார்த்துட்டோன்னா, இந்த ஸ்டாலின் சந்திப்பு அது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, 60s 50s end 60s பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை நகரமே மிகப்பெரிய வளர்ச்சி அடையில, இருந்தாலும் பொருளாதார தலைநகரமாக பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இருந்தது மும்பை. ஏன்னா பாகிஸ்தானில் உள்ள கராச்சிக்கும் சரி, அங்கே உள்ள சிந்து மாகாணத்துக்கும் சரி, தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி மும்பை தான். பாகிஸ்தான்காரன் இங்கே தான் வந்தான், அது ஒரு சென்டர். இப்போ எப்படி நம்ம சென்னை மாகாணம்னு இருந்துச்சு, ஆந்திராக்காரனுக்கும் சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, கேரளாக்காரனுக்கும் வந்தது இல்லையா, அந்த மாதிரி பாகிஸ்தானில் ஒரு பகுதிக்கும் இந்த மும்பை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, வரதராஜ முதலியார் ஆகட்டும், ஹாஜி மஸ்தான் ஆகட்டும், இவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. சரியா, மும்பை எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மராத்தியர்கள் இருக்காங்கல்ல, மராத்தியர்கள் எங்கே போனாலும் தமிழனாக இருப்பான். அப்போ பஞ்ச காலத்தில் 52 வந்த பஞ்சம், அந்த மழை இல்லாமல் போனது, இந்த மாதிரி இப்போ மைக்ரேஷன் நடக்குது, மைக்ரேஷன் நடக்குது. இதில் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர்களும் பல மாவட்டங்களை சேர்ந்தால் வண்டி ஏறி நேராக பாம்பே போயிடறான், இதை இட்லி கடைனாலும் போட்டு பொழைச்சிக்கலான்னு. இப்படி தான் வந்து இது ஒரு மைக்ரேஷன் வந்து ஆகுது. ஆக 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 தமிழர்களோட எண்ணிக்கை வந்து பாம்பேயில் போனால் எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலான்ற மாதிரி ஒரு சூழலில் இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்க வந்து என்னென்னா, வாழ்க்கையின் கடை நிலையை போகிற வந்து ஒரு வேகத்தோடு இருப்பாங்க, எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாழ்ந்தாகணும் அப்படின்னு. மராத்தியர்கள் வந்து அவன் சொந்த ஊர், சொந்த வீடு இருக்கும், சாப்பிட்டு இருக்கிறத சாப்பிட்டு படுத்துருவான். அப்போ வந்து வெளியூர்லேருந்து வரவன் தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பான். இது வந்து சைக்காலஜிக்கலாக வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற விஷயம். அப்போ இவர்கள் கைப்பற்றும் போது என்ன ஆகுதுன்னா, மராத்தியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேணும். இப்போ நம்ம இப்போ தான் வந்து ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு, அதாவது வடக்கன்ஸ் வந்துட்டான், அவன் வந்துட்டு தான் இருக்கான் அவன் 5 வருஷமாக. இப்போ யாருமே அதை பற்றி கவலைப்படல. இப்போ அவன் திரும்பி சில இடங்களில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இப்போ தான் நம்ம தம்பிகள் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் இது ஆரம்ப புள்ளி, இது மீம்ஸ் போடுறது, ட்ரால் பண்ணுறது இப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் நிற்கிது அப்படின்றது அது ஒரு விஷயம். சரியா, இது மாதிரி தான் அங்கே போகுது. தடுக்கி விழுந்தால் தமிழனாக இருக்கான். வீட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா பூ விற்கிறது தமிழச்சு, இந்த பக்கம் இட்லி கடைக்கு போனால் தமிழன், அங்கே போனால் இவன், டீ கடை பார்த்தா தமிழன், இப்படின்னு இருக்கும்போது மராத்திகள் எரிச்சல் ஆகிறான், டென்ஷன் ஆகிறான். என்னடா எங்கே பார்த்தாலும் தமிழனாக இருக்கான் அப்படின்ன உடனே, இந்த தமிழர்களுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த சிவசேனா. சரியா, துவங்கும்போது பால் தாக்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட், பத்திரிக்கையில் கார்ட்டூன் போடக்கூடிய பரபரப்பான ஒரு இப்போ நம்ம மீம்ஸு ட்ரோல்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் இல்லை. அப்போ கார்ட்டூன் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் வந்தோன்னா நக்கல் நையாண்டியோடு இருக்கும், அது அரசியல்வாதி ஆட்டி படைச்சோம். அப்போ வந்து பால் தாக்கரே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, மும்பை வந்து மராத்திகளுக்கே அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறார் ஒரு ஆரம்பத்தை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா, வரதராஜ முதலியார்லாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பவர்ஃபுல்லாக வளர்ந்துடுறாங்க. அடியாட்கள் செல்வாக்கு, எதையும் சாதிக்கக்கூடியது, ரெண்டாவது நம்பர் 2 பிஸ்னஸில் ஏகப்பட்ட பணம் வரும்போது இவங்க செல்வாக்காக இருக்காங்க. பால் தாக்கரேட்டாக அந்தளவுக்கு பணம் இல்லை. ஆனால் வந்து என்னென்னா, மராத்திகள் வந்து தடுக்கி விழுந்தான் பார்க்குறாங்க, என்னடா எங்கே பார்த்தாலும் தமிழனாக இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 60களிலெல்லாம் தாண்டும் போது என்னன்னா, இங்கேருந்து நிறையா பேர் இப்போ பரீட்சை எழுதி, இப்போ எப்படி வந்து வடக்கன்ஸ் வந்து இங்கே வந்து ரயில்வேலெல்லாம் வேலை பார்க்குறான்னு தெரியுதா, அதே மாதிரி அங்கே டெலிகாம்ஸில் அதில் இதில் பார்த்தா பூராமே தமிழனாக இருக்கான். பேங்க்லெல்லாம் தமிழ் பிராமணர்கள் இருக்கான், பேங்க்கில் டெலிகாமில் அதில் இதில் அரசு இதில் பூராமே தமிழன் வரான். இது பயங்கர எரிச்சல் ஏற்படுத்துது. சரியா, எரிச்சல் ஏற்படுத்தினோடனே என்ன ஆகுது அப்படின்னா, பால் தாக்கரே வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டம் சேரும்ல, இந்த கூட்டம் வந்து தமிழர்களை ஆங்காங்கே தாக்க தொடங்கும். தாக்கிறது, இந்த பெண்களை 8 மணிக்கு மேலே போனவனே பின்னாடி தட்டுறது, வைக்கிறது, அவங்களை கேலி பண்ணுறது, அவர்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது, அந்த சின்ன சின்ன டீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ டெலிகாமில் போனீங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 7 பேர் ஒரு 5 பேர் தமிழனாக இருப்பான், 2 பேர் தெற்கத்தியானா இருப்பான், மலையாளத்துக்காரன் ஒருத்தர் இருப்பான், தெலுங்குக்காரன் ஒருத்தர் இருப்பான், மீதி 3 பேர் தான் மும்பைக்கர்ஸாக இருப்பான். ஸோ இப்படிலாம் எரிச்சலாக என்ன பண்ணாங்கன்னா, தமிழருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மக்களை திரட்டுறாங்க. அது திரட்டுற வரைக்கும் ஹாஜி மஸ்தானோ இல்லைன்னா நம்ம வரதராஜ முதலியாரோ பார்க்குறாங்க, சரி ரைட் ஏதோ பண்ணுறாங்க, திரட்டுறான், ஊர்வலம் போகிறான், இப்படிலாம் பண்ணுறான், ஜனநாயக ரீதியாக போகிற வரைக்கும் விட்டுறான்.
தமிழர்களை தனியாக போகிறவனை தாக்குறது, கூட்டமாக வந்து தாக்குறதுன்னு வைக்கும்போது தான் பால் தாக்கரே கழுத்தில் கத்திய வைக்கிறான். கத்திய வைக்கணும்னா நான் சொல்கிறது நேருக்கு நேராக இல்லை. பால் தாக்கரை ஆட்களை வந்து வச்சு சாவடி அடிக்கிறாங்க. யார் கீப்பர்ஸ்னோ பால் தாக்கரைக்கு ரைட்டு லெஃப்ட்ன்னு இருப்பான்ல, அந்த ராஜேந்தர் படம், பழைய படம், உயிரில் ஒரு விசான ஒரு படம், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ராதா ரவிக்கு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, கை கால் அமுக்கி விட்டுட்டு, டே ரைட்டு டே லெஃப்ட்டு அப்படின்னு இருப்பான். இவங்கள தான் அனுப்பி விட்டால் டி ராஜேந்தர் போட்டு அடி அடின்னு அடிச்சுடும். அவர் காமெடியானு இருந்துச்சுங்களேன். அப்படின்னா என் பேரை சொன்னியாடா, உன் பேரை சொல்லி தானே இவ்வளோ அடி அடித்தான், காரி காரி துப்புனானு காஞ்சி போயிடக்கூடாதுன்னு எச்சியோடு வந்திருக்கேன்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி அங்கே நடக்குது. வரதராஜன் மேலே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பால் தாக்கரோடைய லைட்டு லெஃப்ட்டு பவர்ஃபுல்லாக இருப்பான்ல கூட, அவனை வச்சு சாவடி அடிக்கிறாங்க. தூக்குறாங்க, ஒருத்தனையாக தூக்கி அடித்த உடனே பால் தாக்கரை மிரண்டுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தமிழர்கள் வந்து நாங்கள் புலைக்கு வந்தோம், உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குமா, இல்லை உங்களுடைய இது பண்ணி எனக்கு வந்து ஆட்சியை கொடு அதை கொடு, இல்லை எனக்கு வந்து ஏதாவது அதிகாரத்தை கைப்பற்றிருக்கோமா, எதுவுமே கிடையாது. நாங்கள் புலைக்க வந்திருக்கோம், என் ஆள் வந்து புலைக்க வந்திருக்காங்க, இருந்து அவன் பாட்டுக்கு இட்லி சுட்டு ஊத்துக்கிட்டு இருக்கான், பூ ஊத்துக்கிட்டு இருக்கான், கூலியாக இருக்கான், போர்ட்டராக இருக்கான், போர்ட்டில் வேலை பார்க்குறான், சரியா இருக்கான். அப்போ நம்ம ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இது வந்து வெளியில் தெரியாது, இப்போ வெளியே பரப்பாக பேசப்படாத ஒரு விஷயம். அப்போ முதலியார் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அரசியல் அதிகாரம் வேணும், ரைட்டா, நாங்கள் கடைசி வரைக்கும் அரசியலில் நுழைய மாட்டோம், நான் நுழைய மாட்டேன், எனக்கு அரசியல் ஆர்வமோ, இன்றைக்கி இது நம்பர் டூவில் சம்பாதிக்கணும், இதாகிறோம், எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, தாராவில் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியெல்லாம் மாட்டுங்கால செல்வாக்கு இருக்குன்றதுக்காக நான் அரசியலில் இறங்க மாட்டேன், உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஆனால் நீ வந்து தமிழர்கள் விஷயத்தில் இறங்கக்கூடாது, இறங்குனா வேறு மாதிரியாக நாங்கள் டீல் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு மறைமுக ஒப்பந்தம் போடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இது இப்படி போயிட்டுருக்கா, அப்போ அவருக்கு அரசியல் நடத்தணும்ல, அவங்க வந்து மராத்திக்காக எந்திரிச்சு வந்துட்டா, அதுக்கு வந்து ரிவல்ரியாக தமிழனை காட்டணும், தமிழனை காட்டணும்னா தமிழன் இப்படி ஒரு டெக்னிக்கான ஒரு இதுக்கு வரான், அவனை தொடவே முடியாது, சும்மா வேற எங்கேயாவது போய் அப்பாவி அடிக்கலாமே தவிர அவன் வந்து நேராக நம்மளை தான் கை வைப்பான் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாருன்னா, பால் தாக்கரே பேக் அடிக்கிறார். அதை பற்றி பேசிகிட்டே இருக்கார், அவர்கள் தாக்கக்கூடாது நம்மளோட சகோதரர்கள்ன்ற மாதிரி ஒரு பாலிஸ்டாக பேசி போயிடுறாங்க. இது வந்து ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக அப்படியே வந்து வளருது. எது சிவசேனா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே 80s வரும்போது முஸ்லீம் தாதாக்கள் கிளம்பி வரான். அங்கே பதான்கள்னு இருப்பான், தாதாக்கள் பதான்னு ஒரு இது, அவன் வந்து நம்ம ஆரிஜின் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவாக இருக்காது, அது ஆப்கானாக இருக்கும். அந்த பதான்கள் எப்படின்னா, அவன் ஒரு கொடூரமானவன், செயின் பறிப்பு இதில் ஏற்படுற ஒரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஹாஜி மஸ்தான் முஸ்லீம் தான் அவர் இருக்கார், ஆனால் ஹாஜி மஸ்தானுக்கு அவர் பயப்படுவார், ஏன்னா இவங்க நேர்மையானவன். இன்னொரு கும்பல் வந்து வேறு வேறு மாதிரி இறங்கும் போதும், அதுக்கப்புறம் இந்த சினிமா துறையில் வந்து நம்ம தாவூத் இப்ராஹிம் போன்றவர்கள் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அப்படியே முஸ்லீம்கள் பக்கமாக திருப்பாங்க. இப்போ வந்து இதை வச்சு கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பேரலெல்லாம் முஸ்லீம் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. வரும்போது இவர்கள் வந்து ஒரு பக்கம் வளர்ந்து தாதாவை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை கவுண்டர் பண்ணால் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி சார்ஜ் வந்து முஸ்லீம்கள் பக்கம் திரும்பு. திரும்பினவுடனே இந்த தமிழ் எதிர்ப்பு, அது வடநாட்டு எதிர்ப்பு அப்படின்னு அப்படி போயிடுறாங்க. ஜென்ரலாக தமிழை எதிர்ப்புன்னு இல்லாமல் மொத்தமாக மராத்திய மண் வந்து மராத்திய இருக்க, வேறு ஆள் உள்ளே வரக்கூடாது, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நம்ம முதல் எதிரின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோடனே கட்சி வேகமாக வளருது. வளர்ந்து வளர்ந்து நீண்ட காலம் அது, ஒரு 20 வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, 25 வருஷம் ஆகுது. இப்படி பிடிச்சி இந்த கட்சியை டெவலப் ஆகும்போது பிஜேபிக்காரன் உள்ளே புகுந்து, ஆஹா நம்ம வழிக்கு வந்துட்டான் இவன், இவனை மொத்தமாக ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க போகிறாங்க. ஆனால் மராத்தி மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டான். அவன் என்ன பார்க்குறான்னா, மண்ணின் மைந்தன், அந்த கொள்கையை தான் ஆதரிக்கான். அவன் முஸ்லீமுக்கு எதிரி, தமிழனுக்கு எதிரின்றதை தாண்டி என்ன பண்ணுறான்னா, மராத்திய மண் வந்து மராத்திய இருக்கேன்னு ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, அந்த கோஷத்துக்காக மராத்தியை ஃபுல்லாக ஆதரிக்கான். அவன் பார்க்குறான்னாடா, பாம்பேயில் இங்கிட்டு திரும்பினா குஜராத்தியாக இருக்கான், இந்த பக்கம் திரும்பினா தமிழனாக இருக்கான், ஒரு பக்கம் முஸ்லீம் இருக்கான், இவன் இருக்கான்னொன்னே, அவன் இந்த ஒட்டு மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் எதிராக, குஜராத்துக்கு எதிரான விஷயங்களும் பயங்கரமான விஷயம், அது வந்து மறைக்கப்படுது. ஏன்னா தமிழர்கள் எதிராக எப்படி இருந்தான்னா, குஜராத்தி தான் அவனுக்கு முதல் எதிரி. ஆனால் குஜராத்தி எப்படி இருப்பான்னா, 1000 தமிழை மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான் அங்கே பூ கடை அது இதுன்னு. குஜராத்தில் ஒரே முதலாளி 1000 கோடி சம்பாதிச்சு ஏசி ரூமில் 3வது மாடியில் உட்காந்துருப்பான், அவனை போய் அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் மும்பையோடைய வந்து வளத்தெல்லாம் மேலே ஏசி ரூமில் உட்காந்து மொத்தமாக சுரண்டிட்டு போய் பொருளாதாரத்தை கைப்பற்றிட்டு இருப்பான். ஆமாம், அப்போ அதையும் அவங்க எதுக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் இந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்துத்துவா கட்சி, இந்து அவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துத்துவான்றதை தாண்டி சிவாஜியை ஹைலைட் பண்ணுவாங்க.
மாமன்னர் சிவாஜி ஹைலைட் பண்ணுவாங்க. இப்படி வந்து அதாவது லோக்கல் மக்களுக்கு உள்ள உணர்வுகளை வந்து அவங்க வந்து அப்படியே ஓட்டுக்களை மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இப்போ நம்ம இங்கே உட்காந்து பார்க்கறோம் 2-1 மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, 2-1 கிடையாது, அவனுக்கு வந்து பிஜேபியும் ஒரு எதிரி. சரியா? அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்ல, தமிழர்கள் தான் ஆளணும், திராவிட மாடல் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவனும். இந்துத்துவாவாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் மராத்தியர்கள் தான் அவனுக்கு மெயின். ரெண்டாவது வந்து டெல்லியில் ஒரு பிஜேபிக்காரன் உட்காந்துட்டு நம்மளை கட்டுப்படுத்துறத அவன் விரும்ப மாட்டான். இது லோக்கல் பார்ட்டி, இந்த லோக்கல் பார்ட்டி நாங்கள் தான் தலைவர், நாங்கள் தான் இந்த பார்ப்போன்ற ஒரு ஸ்டைலு. இருந்தாலும் இந்த இந்து இந்த இதுன்றதில் வந்து கொஞ்சம் ஒட்டி இவங்க நைஸாக உள்ளே புகுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கூட்டணி போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. பால் தாக்கரை இருக்கிற வரைக்கும் இவர்கள் வந்து உள்ளேயே விடும். எப்படி ஜெயலலிதா வந்து மத்திய அமைச்சர்கள் பாஜக யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நம்ம மோடியை வந்து பழைய ஜெயலலிதா வந்து பார்த்தப்ப அவர் எப்படி நின்னாருன்னா நீங்கள் பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அப்போ வந்து பால் தாக்கரை அதே மாதிரி ஆள், ஓங்கடான்றாரு மராத்தி தான், நீ யார், நீ யார், எவ்வளோ பெரிய தலைவனா. அத்வானியே வந்து பால் தாக்கரையை தேடி வந்து தான் பார்க்கணும். அத்வானியை போய் பால் தாக்கரை பார்த்தது கிடையாது. சரியா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கார். இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கடைசியாக அவங்க கூடே இருந்து கழுத்தறுத்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் ஷேரிங்கில் பேசி கம்மியாக நின்று அவன் ஆட்சிக்கு வர வச்சுட்டு அவனுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி அவனை ஆட்டையை போட்டு 40 சீட்டை பிடிக்கிட்டாங்க. இப்போது ஸ்டாலின் நம்பி வந்திருக்காங்களா? இதுதான் வந்து எப்படி அந்த கட்சி தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பித்து தமிழர்களால் வளர்ந்த கட்சி. காலங்கள் மாறுது, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அவருடைய மகன் பேரன் வரான், எங்கே வர்றான், திருப்பியும் தமிழனை தேடி. ரைட்டா? இப்போ என்னென்னா, இந்த தமிழர்களை வைத்து தான் நம்ம வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு 4 பேர் இல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதில் பிரதானமானவன் தமிழன், பஞ்சாபி, வெஸ்ட் பெங்கால், வங்காளி, மராத்தி. இந்த 4 பேர் தான் உணர்வு பூர்வமான பவர்ஃபுல்லான ஆட்கள். நீங்கள் வந்து பஞ்சாபில் இருக்கிற பஞ்சாபிஸாக இருந்தாலும் சரி, இது அதர் காஸ்ட்டு அதர் சமூகமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் அவன் வேறு ஸ்டைலில் இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் வேறு ஸ்டைலில் இருப்பான். ஏன்னா நான் சொல்கிறது வந்து மத ரீதியாக பேசலை, ஒவ்வொரு ஊரோட தன்மை அந்த மாதிரி. இவன் பெரிய அறிவாளியாக இருப்பான் தமிழ்நாட்டில் இருக்கவன். நீங்கள் வந்து ஒரு பௌத்தன் எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பௌத்தனுக்கும் நீங்கள் வடநாட்டில் இருக்க பௌத்தனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் வேறு ஸ்டைலில் இருப்பான், அவன் வேறு ஸ்டைலில் இருப்பான். இவர்கள்லாம் வந்து டிசைடிங் இது ஜீன், நம்ம ஜீன், நம்ம தான் முடிவு பண்ணுவோம். சில நேரத்தில் தோக்குற மாதிரி தெரியும், நம்ம மிகப்பெரிய எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை தேடி வந்து தான் பண்ண முடியும். அதுதான் கடந்த காலம் நான் சொன்னேன், வரதராஜ முதலியார் எதுக்கு இழுத்தேன், ஹாஜி மஸ்தானை எதுக்கு இழுத்தேன் அப்படின்னா அவர்களோட ஸ்டைலே வேறு. சரியா? அதை வச்சு தான் அந்த கட்சி வளருதா. இப்போ அப்படி காலங்கள் திரும்புது. இப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வருது. அது வந்து நீங்கள் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை தேடி வந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சரியா? இப்போ அந்த வகையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொண்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு கட்சி, அது திமுக. அப்போ அது வந்து இந்துக்களுக்கான, அதாவது மராத்தியர்கள், மராத்திய இந்துக்களுக்கான கட்சி அது. மாநில சுயாட்சின்றப்போ இப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ திடீர்னு நீங்கள் ஒரு எதிரி வீட்டுக்கு போகிறீங்க. எதிரினா எதிரெதிர் கொள்கைகள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ வந்து ஒரு நூலை விட்டு பார்க்குறது டைரெக்டாக. உத்தவ் தாக்கரே பெரிய தலைவர், திரு மு க ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவருடைய மகன், மிகப்பெரிய தலைவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவரும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு வலுவான ஒரு கட்சி அமைப்பு கண்டவர். உடனே ஃபோனை போட்டு பேசிட மாட்டாங்க. இந்த சைடுலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய செய்தி தொடர்பாளரோ எம்பியோ சும்மா போய், ஆனால் எப்படி இருக்கீங்க தலைவர், பேசியிருந்தார், உங்களை பற்றி தான் பேசியிருந்தாரு போனவரோட, அப்படியா, சரி சரி, ஒரு நாள் சந்திக்கலாமே, அப்படியானோடனே அந்த பல்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, இவரை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார், எந்த வெறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு பல்ஸ் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பல்ஸ் பார்க்குறதுக்கு வந்தவர் தான் நம்ம ஆதித்யா தாக்கரே. அப்போ பல்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் மீடியாலாம் விட மாட்டீங்கல்ல, பரபரப்பாயிரு. இந்தியாவிலே மும்பையை சேர்ந்த ஒரு தீவிர ஒரு இந்துத்துவ கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு பார்க்கலாம், இல்லை மராத்தி எனக்குன்ற பார்ட்டியை சேர்ந்த ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கு நேர் எதிர்கொள்கை உள்ள ஒருத்தரை வந்து சந்திக்கிறாருன்னா இந்திய அரசிலே ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்னு ஒன்று வந்துடும்ல. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறதுன்னா,
இந்த மாதிரி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அப்படி வர வழியில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டிக்கு அண்ணனை பார்க்க போனார், உசிலம்பட்டி கல்யாணத்துக்கு போயிட்டு வருவார்ன்ற மாதிரி நேராக இங்கே வருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ, கலைஞரும் பால் தாக்கரே ஏதோ ஒரு தருணத்தில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து முதலமைச்சரை பார்த்து இவர் எப்படி ரிசீவ் பண்ணுறான்ற பல்ஸ் இருக்குல்ல. அதாவது பால் தாக்கரேன்ற ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சிங்கம், ஒரு புலி. பால் தாக்கரேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர்கள் மராத்தியர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலைவரோட பேரை நேராக யாருக்கு வர்றான், ஒரு திராவிட இனத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த கலைஞர் அண்ணாவுடைய வாரிசாக வந்த, அண்ணா கலைஞரோட வாரிசாக வந்த எதிர் எதிர் தலைவர்களுக்கூட ஸ்டாலினை சந்திக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு தம்பியை வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறார். அரசியல் கொள்கைகள் வேறு, இது வேறு. ரொம்ப ரிசீவ் பண்ணி தன்னுடைய மகனை எப்படி பார்ப்பாரா அந்த மாதிரி ரொம்ப அன்பாக வரவேற்று இது பண்ணி ரொம்ப பாசம் காட்டினார். பாசம் காட்டி அது தமிழனோட பண்பு காட்டி அனுப்பினோடனே இது ஃபஸ்ட்டு சிக்னல். இல்லை இப்போ இந்த 2024 அந்த மாற்றம் எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா பிஜேபி எதிரான சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய, அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து காங்கிரஸை நம்ம இழுத்தாகணும். எப்படின்னா இந்த மூன்றாவது அணின்னு அப்பப்போ ஒன்று உருவாகும். நீங்கள் வந்து 1977 முரார்ஜி வந்த காலத்திலேருந்து எடுத்தீங்கன்னா, இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் ஏதாவது ஒரு ஆட்சி நடக்கும், எவனா ஒரு கோமாளி அதை கலைச்சி விட்டு போயிடுவான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கேன். 1977 முரார்ஜி வந்தது சரி, அதுக்கப்புறம் விபி சிங் ஆட்சி அது பாதையில் போச்சு, அதுக்கப்புறம் தேவகோடா இருந்தார், குஜராத் இருந்தார், இப்படின்னு 1.5 வருஷம் 1.5 வருஷம் போட்டு அதை ஆட்டையை கலைச்சிட்டு திருப்பி அந்த பெரிய கட்சி வலுவாக வந்து உட்காந்துரும். இதுக்கு என்ன பிளான் பண்ணுறாப்புலன்னா, ராகுல் இந்த ஒரு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ராகுலோடைய பழைய கணக்கு இப்போ உள்ள ராகுல் வேறு. இப்போ அவர் வந்து உலக பாலிடிக்ஸும் சரி இந்திய பாலிடிக்ஸும் வேறு ஆங்கிளில் அணுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் அவர் சுதாரித்து இறங்குறார் கரெக்டான ட்ராக்கில். அப்போ வந்து வந்து ஒரு தெனாவட்டு இருக்கும்ல காங்கிரஸ் கட்சியை தவிர இந்தியாவில் ஒன்றும் இல்லையா, அதுக்கு எதிரி வந்து பிஜேபிக்காரன் என்றைக்குமே ஜெயிக்க போகிறதில்ல, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கணக்கு ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு இருந்தது. இருக்கும்போது இந்த மூன்றாவது அணின்னு அப்பப்போ இடையில ஆட்டையை போட்டுறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை வச்சு நம்ம ஆட்சியை கலைச்சி இது பண்ணிட்டு இவங்க ஆட்சி பிடிக்கிறான், 3 வருஷம் இருக்கான், தலைவலியாக இருக்குது, திருப்பி நம்ம வர்றோம், அப்போ இவனை பூரா காலி பண்ணணும்னு என்ன, இதெல்லாம் முடிவு எடுத்தது ராகுல். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மூத்த தலைவர்கள் இருக்காங்களா, அரசியல் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களை பூரா ஒன்று உள்ள தள்ளணும் இல்லை ஆளை காலி பண்ணணும். இப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி, அந்த தலைவர் இப்போ ஜெயிலில் தான் இருக்கார், அவர்த்தையும் ஜெயிலில் போட்டுறாங்க, லாலு மேலே கேஸை போட்டு கேஸை போட்டு அழுத்துறாங்க, லாலு சமாளிச்சுட்ருக்காப்புல. இப்படி ஒவ்வொருத்தரையாக செக் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆர் ராசா மேலே கேஸ் போட்டது பாஜகக்காரன் கிடையாது, காங்கிரஸ் புரியுதா, 2G வழக்கை போட்டு இழுத்து கருணாநிதியோடைய வாரிசுகள் இருக்காங்களே இவங்களெல்லாம் டார்ச்சர் கொடுத்து கருணாநிதிக்கே செக் வைக்கணும். இதெல்லாம் யார் நினச்சா, காங்கிரஸ் புரியுதா. இதெல்லாம் நினைக்கும் போது அது ரிவர்ஸ் பேக் ஃபயர் ஆகுது, பேக் ஃபயர் ஆகி இது ஆகி ஒரு நாள் காங்கிரஸ் தோற்று போயிடுது, இவர்கள்ட்டே வந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு வருது. நிற்கும் போது திருப்பி ஓடி வராங்க கருணாநிதி. அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு, அப்படி சரி போய் தொலைங்கடா, இனிமேல் செய்யாமல் இருக்குன்ற மாதிரி. அது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லா தெரியும், அவர் வீட்டிலே ரைடு விட்டாங்க. ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்காங்க, அவர் வீட்டில் ஒரு கார் தொடர்பாக வந்து இம்போர்ட் பண்ண விஷயமா ரைடு விடுறாங்க. இதெல்லாம் பண்ணது யார், அப்புறம் காங்கிரஸ் வந்து காலில் விழுந்துருச்சு. காலில் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த அரசியல் போயிட்டுருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஸ்டாராருக்காக நம்ம இது பண்ண, இப்போ பிஜேபி காரன் வரான், இவன் போட்ட பாதை இருக்குல்ல அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு பழியை வந்து காங்கிரஸ். இப்போ இன்றைக்கி வரைக்கும் நேருன்னு சொல்லி நேரு செத்து 50 வருஷம் ஆச்சு, புல்லு முளைச்சி பூலகம் போயிடுச்சு. இன்னும் இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, 7-8 வருஷமாக ஆட்சிக்கு வந்ததுக்கும் நேரு மேலே பழிய போடுவான், இந்திரா காந்தி மேலே பழிய போடுவான், இப்போ ராகுல் மேலே பழிய போடுறது ஈஸியாச்சா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஏறி அடித்து இவங்களை பூராத்தையும் காலி பண்ணிடுவோம். டப்புன்னு அவன் போட்ட கேஸை வச்சு லாலுவை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. முலாயம் சிங் உள்ளே போடும்போது அவர் ஐயோப்பான்னு அலறாரு, வயசாகிடுச்சு அப்படின்னு உடனே அவரோட நண்பர் வந்து சுப்பிரமணிய சாமி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதை வச்சு பேசி ஈசி நான் அரசியல்லேருந்தே ஒதுங்கிறேன்னு சொல்லி அவர் ஒதுங்கிறாரு. ஏன்னா இவங்க தான் டீ பார்ட்டி கட்சிக்காரங்க, இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் டெல்லியில் டீ பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் இணைக்கிறதே இவங்க தான், யார் லாலு முலாயம் சிங்கு சரியா சரத் யாதவ், அப்புறம் வந்து இப்போது பீகார் முதலமைச்சராக இருக்கிறேன் நிதிஷ்குமார், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில் ஒரு டீ பார்ட்டி வைப்பாங்க, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. உடனே தீதியை கூடுவாங்க, இங்கே வந்து கலைஞரை கூட உடனே ஒரு டிஆர் பாலு அனுப்புவார், இல்லை யாரோ ஒருத்தர் அனுப்புவார். இப்படி ஒரு 5-6 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு குழம்பு வச்சுருவாங்க. அது யார் தலைவனா முடிவு பண்ண மாட்டாங்க, யாரை நம்ம ஜெயிச்சு பார்த்துக்குவோம் ஜெயிச்சு பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு மொத்தமாக எவனோ ஒருத்தன் வந்து உட்காருவாங்க, உட்காந்து அது ஒரு 1.5 வருஷம் போகும் கலைச்சி விட்ருவாங்க. அப்போ இது என்னென்னா, இவங்கள பூரா அழிச்சாதான் மூணாவது அணின்னு ஒன்று உருவாகாது, காங்கிரஸை நம்ம அழிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறோம்.
காங்கிரஸை வச்சு செஞ்சு காணாமாக்கி 42 சீட்டு கொண்டு போய் விட்டான். அப்போ மூணாவது அணின்னு ஒன்று இருந்தால் தானே இந்த கட்சியை உடைக்க முடியும், பிஜேபி உடைக்க முடியும். அப்போ அவனை பூராத்தையும் அழிச்சிட்டான். அழித்து இந்த டீ பார்ட்டி வச்சு ஒருங்கிணைப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ். இப்போ தீதி வந்து டீ பார்ட்டி வைக்காது, அப்போ அதை என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படும், சரியா? இங்கே பார்த்தா திமுக விட்டு கொடுக்காது. மூப்பனாக இருந்த காலத்துலையும் சரி, இவங்களாம் சரி, அவங்க என்ன அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆகலாமான்ற அந்த இது வந்து அஞ்சாறு பேருக்கு இருக்கும்போது, இவர் கூப்பிட்டா அவர் வரமாட்டார், அவர் கூப்பிட்டா அவர் வரமாட்டார், கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜென்ரலாக இருக்க ஆட்கள் இருக்காங்க, நிதிஷ்குமார் மாதிரி, லாலு யாதவ் மாதிரி கூப்பிட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்க மாட்டான். அவங்க கூப்பிட்டுவீங்களா ஆர்கனைஸ் பண்ணி காங்கிரஸ் காப்பு வைப்பாங்க, இல்லை பிஜேபி காப்பு வைப்பாங்க. அப்போ இவங்களை பூராத்தையும் பிஜேபி காலி பண்ணிடுச்சு, சரியா? இப்போ வந்து ரெண்டாவது ஜென்ரேஷன் கலைஞர் முடிஞ்சிருச்சு, மு க ஸ்டாலின் வந்துட்டார். இப்போ மூணாவது ஜென்ரேஷன் அடுத்து டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்ற நிலைமையில் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு வாரிசுகளோ இல்லை ஒரு தலைவர்களோ இருக்காங்க, சரியா? இதுக்கிடையில் என்னென்னா, இவர் வந்து சந்திச்சார்ல, இதுக்கு முக்கிய காரணம்னா சஞ்சய் ராவத்னு சொல்லி ஒரு எம்பி, நீண்ட காலமாக வந்து பவர்ஃபுல்லான லீடர், செய்தி தொடர்பாளர், இதில் சிவசேனாவில். சஞ்சய் ராவத்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா, தமிழர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட், எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ண முக்கியமான நபரில் அவர் ஒன்று. நாடாளுமன்றத்திலே இலங்கை பிரச்சனையை பேசின அதர் ஸ்டேட் எம்பி யாருன்னா சஞ்சய் ராவத் தான். பல முறை பேசியிருக்கார், இலங்கை தமிழர்கள் நடந்த ஒவ்வொரு கொடுமைகளையும் அவர் நாடாளுமன்றத்தில் மராத்தி மகாராஷ்டிரியன் அவர் வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்துருக்காருன்னா பார்த்துங்க. அப்படி ஒரு ராப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது, தமிழர்கள் மேலே உள்ள பாசம் அவர்களுக்கு தெரியும் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ராக் எடுப்போம், உங்கள் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு, ஆனால் நமக்கு பொது எதிரி பாஜக, இந்த நாட்டுக்கு பொது எதிரி பாஜக. இந்த நாட்டை குழி தோண்டி புதைத்து எல்லாத்தையும் அழித்து இந்த நாட்டோட வளங்களெல்லாம் குஜராத்திகள் பக்கமாக தள்ளி விட்டுற கட்சி பாஜக அப்படின்னு ஒரு நிலைமை வருது. நிலைமை வந்தவுடனே இவர்கள் இருந்தால் இந்த இந்தியாவை நாசமாக போயிடும்ன்றது அவர்களுடைய பேச்சு. யார்? சிவசேனா. இப்போ வந்து சிவசேனாவுக்கு வந்து மகாராஷ்டிரில் யார் முதல் எதிரினா, முதல்ல காங்கிரஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன, இப்போ யார் எதிரி அப்படின்னா, என்சிபி கூட சேர்ந்துட்டாங்க. அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் பவார், பவார் தான் அவர்களுக்கு முன்னாள் எதிரி. அவர் என்சிபி ஆரம்பித்தார், காங்கிரஸ் பாரத் ஜோடா யாத்திரைக்கு கூட ஆதரவு தெரிவிச்சாங்களா சிவசேனா? அதை தான், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, பொது எதிரியாக பிஜேபியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, இவர்கள் ஏமாட்டிருக்காரன், இவன் வந்து கூட இருந்தே கழுத்தறுத்துருவான், இந்த நாட்டுக்கும் இவன் நாசம் பண்ணிடுவான், நம்மளையும் நாசம் பண்ணிடுவான், நம்ம மராத்தியும் காலி பண்ணி விட்டுருவான், ஏற்கனவே குஜராத்திகளோட அட்டகாசம் தாங்க முடியல நம்ம ஊரில், இப்போ இவர்களை வந்து அப்புறப்படுத்தி ஆகணும்னு சொல்லி களம் இறங்குறான். யார்? தீவிர இந்து ஆதரவாளர்கள் யாரை நாடி வர்றான், கடவுள் இல்லை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கொள்கைகளை அடாப்ட் பண்ணி இருந்த கலைஞருடைய வாரிசை சந்திக்க வர்றார். பாஜகவை திமுக வந்து வேற விதமான ஒரு பாலிடிக்ஸ்ல வேற விதமான கண்ணோட்டத்தில் அணிகிட்டு இருக்கு. கேசிஆர் வந்து டைரக்டா அடிப்பாப்ல, நேரா சட்டையை பிடிச்சி அடிக்கிறது கேசிஆர். தீதி நேராக சட்டையை பிடிச்சி அடிக்கிறாள். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, நம்ம இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, நம்ம முதலமைச்சர், இவர்கள்லாம் வேறு ஆங்கிளில் இது டீல் பண்ணுறாங்க, ஐடியாலஜிக்கலாம். ஆமாம், டீல் பண்ணுறாங்க. அதை எப்படி இப்போ ஒரு ஐயர் ஒருத்தன் கத்திகிட்டே இருந்தால் பாருங்கள், நாடார்கள் இது வரணும்னு. இப்போ இவனை வந்து வேறு ஆள்னா இருந்தால் தூக்கி அடித்து தூக்கி உள்ளே போட்டுருப்பாங்க. அவங்களோட எய்மே அதுதான். இப்போ இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ளே வச்சேன்னு, ஐயோ வயசானவரை 80 வயசு அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பாலிடிக்ஸ் பண்ணி, இந்த இந்துக்கள் அப்படின்ற பேரில் வந்து ஒன்றும் புரியாமல் சில பேர் இருக்காங்கல்ல, இவனெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதுக்கு ஒரு கூட்டம் சேர்த்துருவாங்க. அதனால தான் இப்போ நம்ம தெருவில் போகிறோம், ஒரு நாய் துரத்திட்டே வருது, நம்ம ஏதோ ஒரு வேலையாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க, வேகமாக நீங்கள் ஒரு யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் துரத்துதுன்னா நீங்கள் அதை கல்லெடுத்து துரத்திக்கிட்டு இருப்பீங்களா? சூ சூன் பற்றி விட்டு தான் நம்ம போவோம். ஏன்னா அதை கல்லெடுத்து துரத்துனோன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும், அது விழுந்து பிறாண்டும், அதை பார்த்து இன்னும் 4 நாய் குலைக்க வரும். இவங்க வேலை கெட்டு போயிடும், அங்கே வேலை முடிஞ்சு போயிடும், அவன் இன்டர்வியூ கொடுக்குற போயிடுவான். ஸோ அதனால் அந்த மாதிரி டீல் பண்ணும்போது, சரியா, இவங்க வந்து திருப்பி திருப்பி பேசுகிறான், நாடாளுன்றான், ஒரு இடத்துல போய் இதுன்றான், அவன் போய் முதலியார் வீட்டுக்கு போகிறேன்றான், கவுண்டர் வீட்டுக்கு போகிறேன்றான். இவங்களுடைய ஆழமான விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? பிராமணன் எல்லாம் அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் இல்லை, எல்லாமே நல்லவன்னு சொல்ல முடியாது. ஒரு பர்சன்டேஜ் வேறு வேறு ஒரு திருடன் இருப்பான், எல்லா ஜாதியிலையும் திருடன் இருப்பான், எல்லா ஜாதியிலையும் கொள்ளக்காரன் இருப்பான், எல்லா ஜாதியிலையும் நல்லவன் இருப்பான், எல்லா ஜாதியிலையும் ஞானிகள் இருப்பான்,
அறிவாளி இருப்பான், நீ அப்படி பிரித்து பார்க்க முடியாது. அப்போ இவர்களை நம்ம பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக சொல்லலாம் கூட, இந்த பிராம இப்போ பெரியார் சொன்ன மாதிரி தான் பிராமணியம் ஆபத்தானது. ஸோ இவர்களை டீல் பண்ணுற விதம் ஸ்டாலின் வேறு மாதிரி டீல் பண்ணுறாரா, இந்த மாதிரி டீல் பண்ணும்போது இவங்க ஆஃப் ஆகிடுறாங்க. நம்ம தூண்டி தூண்டி விட்டு வாடா வாடான்னு சொல்லி கிட்னி எடுத்துடலான்னு பார்த்தா அவங்க வரவே மாட்டுறாங்க, நம்மளை கத்தி நாய ஆக்கி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஸோ இப்படி ஒரு கட்சி இருக்குது, அப்படி ஒரு கட்சி இருக்குது, இப்படி ஒரு கட்சி, இவங்க எல்லாமே ஒரு புள்ளியில் இணையணும்னா இன்னும் 11 மாதங்கள் இருக்குது. இதை முன்னெடுக்க போகிறது யார் அப்படின்னா இந்த முறை கேசிஆர் தான். சரியா, இது வந்து தெலங்கானாவிலேருந்து தான் இந்த 24க்கான மாற்றம் துவங்கும். ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து போய் தேசிய அரசியலில் புகுந்தெல்லாம் பண்ண மாட்டார், ஆரம்பிக்க மாட்டார் ஆட்டைய. ஆனால் மிகப்பெரிய வலுவான ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் இந்த பாஜகவை காலி பண்ணுறதுக்கு. 24ல் எந்த விதமான ஆஸ்திரங்களெல்லாம் எடுக்கணும்னு இவங்க இருப்பாங்க. பிராமணர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் வந்து குஜராத்திகளை அனுப்பிட்டு பாஜகவில் ஃப்ரெஷ் ஹேண்டை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணும்னு அவங்க இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த பாஜகவே வெளியே தள்ளுறது தான் எங்களோட, குஜராத்தி மட்டும் இல்லை அப்படின்றது இவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலான மூவு. அதே மாதிரி மராத்திகளோட மூவும் அது தான் ரைட்டா, மராத்திகளுடைய இவங்களுடைய மூவும் அது தான், உத்தவ் தாக்கரேயோட மூவும் அது தான். அதற்காகத்தான் தன்னுடைய மகனை அடுத்த வாரிசு அனுப்பியிருக்காரு. அவர் அவர் மினிஸ்டராக இருந்தவர், நீங்கள் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பார், அவருக்கு 32 வயசாகுது. அவர் வந்து அமைச்சராக இருந்தவர் கடந்த ஆட்சியில், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், சாதாரண ஆள்லாம் கிடையாது, சின்ன வயசு பையனாலும் நீங்கள் பார்த்துட முடியாது. யூபியில் ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது, அதே மாதிரி பீகாரில் இருக்குது. இவர்களெல்லாம் வந்து சத்தம் இல்லாமல் அப்படி இருந்துகிட்டே இருக்காங்க. சுனாமி மாதிரி தான், சுனாமி வரக்கு முன்னாடி கடல் அமைதியாக இருக்குது, எல்லாம் போய் கடலில் குதிச்சு விளாண்டுட்டு இருப்பான், மண்ணில் விளாண்டு மண் வீடு கட்டில் கட்டிகிட்டு இருப்பான், திடீர்னு எந்திரிச்சு வரும் பாருங்கள், வரும்போது எல்லாம் அடித்து 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். அதுதான் இந்த எலெக்ஷனில் நடக்க போகுது, அதுதான் நடக்கணுன்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நாடு முழுக்கவே வந்து பூதாகரமாக பேசிக்கிட்டு இருக்கிறது அதானி விஷயம்தான். இந்த அதானி விவகாரம் வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் வந்து செபிக்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க அதானிக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த அதானி விவகாரம் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு ஒரு மையப்புள்ளியாக இருக்குமா? இல்லை, ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மையப்புள்ளியான்றது இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து செபி வந்து கூப்பிட்டு விசாரிச்சிட்டான், ஆர்பிஐ கூப்பிட்டு விசாரிச்சிட்டான்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு போலீஸ் மஃப்டியில் வந்து ஒரு பொண்ணை கற்பழிக்கிறக்காக துரத்துறாரு. அந்த பொண்ணை ஐயா காப்பாற்றுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருது. உடனே அந்த அந்த இப்போ அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், அந்த ஸ்டேஷனோட ஆள் தான் மஃப்டியில் துரத்திருக்கான்றது தெரியுது. உடனே அவரை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாரா, ரெண்டு பேரும் பேசி என்னம்மா விடுமா சரி நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவனையும் சரி பண்ணே. இப்படி தான் நடக்கும், அங்கே நியாயம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா விரட்டின கற்பழிக்க வரணும் நம்ம ஆள், சரி சரி வாடா ஏடா அப்படி பண்ணுறீங்க ராத்திரில என்ன, அதுக்கு பாரு ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி வந்துட்டான், நீ இப்போ முள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போய் கற்பழிச்சிருக்கலாம், ஸ்டேஷனுக்குள்ளே வர அளவுக்கு ஏண்டா விட்ட, சரி போடா சரி அம்மா இங்கே வாமா, அவர் இது தெரியாமல் போட்டார் அவர் உனைய தூரத்தில், சரி நீ போ ஆட்டோவில் கொண்டு இறக்கி விட்றான் உங்களை. இதுதான் இதுதான் வந்து இதை நான் சொல்கிறது எளிதாக புரியணுன்றக்கான ஒரு மற்றரகமான உதாரணம். இந்த மற்றரகமான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. ஒன்று செபி ஒன்று அப்படி நியாயமான அமைப்பு, ஆர்பிஐ உடனே இவ்வளோ நாள் இவங்க என்ன எங்கே தூங்கிட்டாருன்னா எங்கே இருந்தான், இவனுக்கு எல்லாமே தெரியுமே, செபிக்கு தெரியாது நமக்கு ஏங்க, சாதாரணமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கே தெரியுதுன்னா செபிக்கு தெரியாது, அதே தொழிலாக இருக்கவனுக்கு தெரியாதா? இது எல்லாமே டுபாக்கர் ஏமாத்து வேலை தான். ஆனால் இது வந்து இந்த அதானி விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், மாற்றத்துக்கான டேர்னிங் பாயிண்ட்டாக தான், புரியுதா? அதனால் இது இப்போ ஒரு ஒரு மேட்சில் தோக்குற நிலமையில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சிக்ஸ் அடித்தோடனே அப்படியே சோர்ந்து இருந்த அந்த ரசிகர்கள்லாம் உற்சாகமாக, சிக்ஸ் அடிச்சிட்டாயா தப்புச்சில இன்னி ஒரு ரெண்டு ரெண்டாக அடித்தா கூட ஜெயிச்சிடலான்டா அப்படின்றது. அதுக்கான ஒரு சிக்ஸ் தான் இது, மேட்ச் வின்னிங் ஷாட் கிடையாது, இதுதான் முதல் சிக்ஸு. அதுக்கு அடுத்து போக போக அப்படியே நகர்த்தி நகர்த்தி கொண்டு போவாங்க, நகர்த்தி நகர்த்தி கொண்டு போக போய் ஆகணுன்ற கட்டாயம் பல மாநில அரசுகளுக்கும் பல மாநில மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை இது பண்ணிகிட்ருக்காங்க. மைனாரிட்டி ஒரு பக்கம் அவன் போட்டு எரிச்சது அவன் பண்ண கொடுமைகள் இன்னும் அவன் மனசுலேருந்து வடுவாக இருக்குது, மாறவே இல்லை, அப்படி ஒரு கோபம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு மாநிலத்தை நசுக்கி அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் அவன் வியாபாரத்தை கெடுத்து அவனுடைய ஆட்களை பூரா வந்து காசை கொடுத்து வாங்கி அவன் ஒரு கடுப்பில் இருக்கான். தமிழ்நாட்டில் நடக்கிற அட்டகாசங்கள் உங்களுக்கு தெரியும், இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அராஜகங்கள். அப்போ இவ்வளோ நாள் இதை தடுத்து வச்சுருந்து இப்போ தான் நம்ம பெரியார் அண்ணா கருணாநிதியை பற்றி நினைக்க வேண்டியது இருக்கு. இவனுக்கு 50 வருஷமாக இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்களாங்க, நாடார் வந்தான் இவன் இவனுக்கு இவன் காட்ட முடியுமா இவனை யார் எந்த நாடார் அவன் வந்து இவங்களாம் ஒரு கதை வரும். இந்த இவங்க 50 வருஷமாக எங்கே போயிருந்தாங்க, ஏன் பயந்தாங்க? அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்க்கணும், இவர்களை
நினச்சி பார்க்கணும். பெரியாரும் அதுக்கடுத்து அண்ணாவும் ஸ்டாலின் குடும்பத்தையே சொன்னாங்கல்ல, நாயன வாசித்த புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது பேச்சிருக்க முடியுமாங்க? அவன் வெளியே நடமாடி இருப்பானா? முதல்ல இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வருது? ரைட்டா, நீ எதுக்குறது வேற. நீ ஒரு கத்தி எடுத்துட்டு, நான் ஒரு கத்தி எடுத்துட்டு வர, நீ வந்து என்ன வீரணி, ரைட்டா? நீ வந்து ஜாதியின் பெயரால் வந்து நீ வந்து நாடார் வந்தான், கவுண்டர் வந்தான், முதலியார் வீட்டு அவன் காசு வாங்கி தான் என் வீட்டில் உழைய வைக்க போகிறான், என் பிள்ளைய படிக்க வைக்க போகிறான். அங்கே போய் உட்காந்துட்டு கவுண்டர் வீட்டில் உட்காந்துருக்கேன், ஆனால் வந்து சாப்பாடு வந்து எனக்கு இங்கேருந்து வரணும். பக்கத்தில் அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த கிழவன். இந்த மினரல் வாட்டர் பாட்டில் எங்கேருந்துடா வந்துச்சு? உன் ஐயர் வீட்டில் தான் வந்துச்சா? நான் அந்த தண்ணி உன் ஐயர் வீட்டில் வந்தேன், முட்டாப்பையில. நீ சொல்கிறல நீ சமைச்சு, அப்போ நீ 100% நீ உன் வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிடு, உன் மனைவி இடைய வா, உன் வீட்டிலேருந்து இலை கொண்டு வந்து போட்டு சாப்பிடு. இந்த தண்ணி பாட்டில் ஏண்டா குடிச்ச நீ? இது எவன் எவன் எந்த கம்பெனி தண்ணி பாட்டில் தெரியுமா உனக்கு? இந்த தண்ணி எங்கேருந்து வந்துன்னு உனக்கு தெரியுமா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்றது தான் நம்ம இவங்கெல்லாம் இந்த நாயெல்லாம் எங்கே இருந்தது இவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயந்தான். இவ்வளோ நாள் கண்மூடித்தனமாக போய் இவங்க பின்னாடி எக்ஸ்போஸ் ஆகிறான். அதுக்கு தான் வந்து திரு மு க ஸ்டாலின் வந்து அமைதியாக இருக்காருன்னா அவனே பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் ஆகிறான், அவனை போய் நம்ம ஏன் கை வைப்பானே? அதை வந்து ஒரு அரசியலாக்கணுன்றதுக்காகவும் இதை பேசணுன்றதுக்காக தான் சில பேர் கிளம்பி வர்றான். இவர்களை வந்து இப்படியே விட்டுறணுன்றது தான் அவரோட ஸ்டைல். இந்த ஒரு ஸ்டைல் ஒன்று ஒன்று திமுக தொண்டர்கள் சில பேர் புரியாதவன்னா சொல்லுவேன், நாங்கள் பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்காரு, என்னங்க இப்போ ஜாதி ரீதியாக வந்து ஒரு இந்த கேஸை போட்டு உள்ளே வைக்கலாம், அதை வைக்கலாம், அதை வைக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பது அதே தான். ஒரு வயசான ஆளை அனுப்பிவிட்டு இதை தாக்கிட்டான் தாக்கிட்டான்னு சொல்லி இது பண்ணி இதை வச்சு அரசியல் பண்ணுறது. ஸோ இந்த அரசியல்லாம் நடக்காது, இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது. பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுறது, என்னடா இவங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் அடித்து விரட்டிட்டுறாங்க அப்படின்றதுல தான் எல்லாரோட ஈர்ப்பு வந்து தமிழ்நாடு பஞ்சாபை நோக்கி போகுது. இப்போ மராத்திகளும் வந்து தமிழ்நாடை நோக்கி வராங்க. தீதி ஏற்கனவே பார்த்துட்ருக்கு, அது ஒரு புலி, அதை விட்டு அடித்து பார்லிமெண்ட்டில் வந்து நாலே எம்பி வச்சு எல்லாத்துக்காரு டெரிக்கின்னு ஒரு எம்பியும் நம்ம மைத்ராவும் போதும், சரியா? ரெண்டு பேருமே காலி பண்ணி விட்டுறாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக அதில் இருக்காங்க. அதே மாதிரி தமிழக எம்பிக்கள் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக எம்பிகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து மோதுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா இவரெல்லாம் லீடு கொடுக்க முடியாது. மக்களை மட்டும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டா நிச்சயமாக வாக்குகள் சரிஞ்சிடும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.